திரு பிரகாஷ், இன்றைக்கி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு ஓபிஎஸ் போவதற்கான அனுமதி கேட்டிருக்கிறாங்க. காவல்துறை நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு வாங்க, பாதுகாப்பு தரோன்னு சொல்லிட்டாங்க. அதை கடந்து திரு வைத்திலிங்கம், திருமதி சசிகலா சந்திப்பு நடந்திருக்கு. இந்த ஒற்றை தலைமை சிக்கல் களத்துக்கு புதுவெளிக்கு வந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர் திருமதி சசிகலா சந்திப்பு நிகழ்ந்தது. இதை திட்டமிடாத சந்திப்புன்னு சொல்கிறாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு இனி எப்படி போகும்? இந்த சந்திப்பெல்லாம் என்ன உணர்த்துது? அதாவது எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னா, வைத்தியலிங்கம் சசிகலாவையும் தினகரனையும் எதிர்த்து கர்ண கொடூரமாக பேசிய வார்த்தைகள் தான் எனக்கு இப்போ ஞாபகத்து வருது. அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் பீரியடில் அவர் வந்து தலைமை கழகத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து மிக கடுமையாக வந்து வைத்தியலிங்கம் வந்து இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ற சென்ஸில் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் தகுதி இல்லாதவங்க, துரோகிகள். இப்போ பொங்கலூர் மணிகண்டன் உதிர்க்கிற வார்த்தைகள் தான் துரோகிகள் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அட்டகாசமாக பேசுகிறார். இன்றைக்கி அவர் சசிகலாவை சந்திக்கிற விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா, சசிகலா காரில் வராங்க, இவர் தான் போய் வாலண்டியராக சந்திக்கிறார் கேட்டுங்களா. இது ஒரு கேம் பிளான். இப்போது இவர் வந்து திட்டம் போட்டு சந்திக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி வந்து கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வந்துட்டார். இப்போ திட்டம் போட்ட சந்திப்பு தான் அது, திட்டமிடாத இயல்பான சந்திப்பு. இயல்பான சந்திப்புலாம் கிடையாது. வைத்தியலிங்கத்தை பற்றி சசிகலாவுக்கும் தெரியும், சசிகலாவை பற்றி வைத்தியலிங்கத்துக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஏ ஒரு கட்டத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுறேன் அப்படின்னு எடப்பாடிக்கும் இந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வரும்போது, நான் காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுறேன், எனக்கு அவைத்தலைவர் பொருளாளர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுறேன்ற லெவலில் தான் அவர் நிற்கிறார். நிற்கும்போது ஜெயப்பிரதீப்பும் வைத்தியலிங்கமும் தான் அதை வந்து எதிர்க்கிறாங்க. வைத்தியலிங்கம் கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து சசிகலாவுடைய கண்ட்ரோலில் டோட்டலாக போயிட்டார் கேட்டுங்களா. இப்போது ஏடிஎம்கே பார்ட்டியுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு சைடில் கவுண்டர்கள் வன்னியர்கள், அந்த 10.5% இடஒதுக்கீடு ரைட்டா, அந்த 10.5% இடஒதுக்கீடால் பாதிக்கப்பட்ட முக்குளத்தூர் சமுதாயம், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சி அமைப்பினர், முக்குளத்தூர் நாடார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தென் மாவட்ட கட்சி அமைப்பினர், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி அமைப்பினர் ஃபுல்லாக வந்து ஓபிஎஸ் பக்கமும் சசிகலா பக்கமும் இப்படி நிற்க, முக்குளத்தூர் வன்னியர்கள் இந்த கட்சி அமைப்பினர் சாரி கவுண்டர்கள் வன்னியர்கள் இவங்க வந்து இந்த எடப்பாடி பக்கமும் நிற்கிறாங்க. எடப்பாடிக்கு ஒரு 40 சீட்டு தான் கவுண்டர்களுடைய டாமினேஷன். அதுக்கப்புறம் வன்னியர்கள் கவுண்டர்கள் மிக்ஸு வந்து வட மாவட்டங்கள், சென்னையெல்லாம் அதுக்குள்ளே வராது. இப்படி தான் இந்த கட்சி வந்து ரெண்டாக உடையுது. இந்த கட்சி உடையுதா? ரெண்டா திமுகவில் நடந்தது பிளவெல்லாம் இல்லை, துரோகிகள் சிலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், நீக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒற்றை தலைமையாக உறுதியாக வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே நேற்று தெரியாத. அதுதானங்க அதிமுக தலைமை கழகத்தில் நடந்த சண்டை என்ன? ஓபிஎஸ் வராரு, ஓபிஎஸ்க்கெல்லாம் அவ்வளோ பெரிய கோஷ்டிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க ஓபிஎஸ்க்காக அங்கே சண்டை. ஓபிஎஸோட டீம் வந்து லட்சுமி நாராயணன்னு ஒரு பெரம்பூர் பகுதி செயலாளர் தலைமையில் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. ஆதி ராஜாராம், லட்சுமி நாராயணன்லாம் உட்காந்துருக்காங்க. இதை எதிர்த்து ஃபைட் பண்ணது முழுக்கவே சசிகலா தினகரன் ஆட்கள் தான் ஃபைட் பண்ணுறாங்க. முழுக்கவே அந்த கல்லேறு, அதுக்கப்புறம் அவர் உள்ளே வர்றது போகிறது எல்லாமே, இந்த ஒரு சண்டையே வந்து அதிமுக ரெண்டாக பிரிஞ்சதுன்றதுக்கான மிகப்பெரிய உதாரணம் அந்த சண்டை. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பெட்டிஷன்ஸ் போயிருக்கு. இப்போ ஜெயக்குமார் பெட்டிஷன் கொடுக்குறாரு, ஓபிஎஸ் கொடுக்குறாரு, ஓபிஎஸ் வந்து ஒரு 3 மனுக்கள் தீர்ப்புகள் வருது, ஒரு 3 மனுக்கள் போடுறாரு. இடைக்கால பொதுச் செயலாளர்னு இவர் வர்றாரு, அடுத்தது பொதுச் செயலாளராக வர்றதுக்கு இந்த தீர்ப்புகள்லாம் தடையாக இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போது இந்த சசிகலான்ற ஒரு ஃபேக்டரை யாராலையும் உங்களால் அவாய்ட் பண்ணவே முடியாது. அது வந்து ப்ளே ஆகுது கேட்டுங்களா. ஓபிஎஸும் அதில் ஈல்டாகி வந்துட்டார். இது எல்லாமே வந்து ஓபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான பின்னணியில் பிஜேபி இருக்குது ரைட்டுங்களா. இது வந்து தேர்தல், இந்த பார்லிமெண்ட் தேர்தல் வரைக்கும் தொடரும். இதில் வந்து ரெட்டை இலை முடக்கப்படுமா, ரெட்டை இலை முடக்கப்பட்டால் 40 தொகுதியும் அதிமுக தோக்குமா, அதிமுக தோத்தா பிஜேபியும் சேர்ந்து தோக்குமா, இதெல்லாம் விவாதம். நடுவில் ரஜினி வருவாரா, இதெல்லாம் ஒரு விவாதம்னு வச்சு. நீங்கள் பிஜேபின்னு சொல்கிறீங்க, அரசியல் பார்வையாளர்கள் பலர் பிஜேபிங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அணி வந்து என்ன சொல்கிறாங்க, திருமதி சசிகலா கூடுதலாக திமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவையும் திரு ஓ பன்னீர்செல்வத்தையும் இணைத்து பேசுவதற்கான முகாந்திரம் எப்படி வருது, எங்கேருந்து தொடங்குது? அதாவது ஓ பன்னீர்செல்வம் மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரைக்கும் வழக்கு தொடரலை, அந்த ஒரு முகாந்திரத்தை வச்சு சொல்கிறாங்க. அப்பப்போ இவர் பாராட்டுறாரு, திமுக ஆட்சியை வந்து இவர் பாராட்டுறாரு.
சந்திப்புகள்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கள்ளக்குறிச்சி விஷயத்தில் திமுகவும் எதிர்க்கல, அதிமுகவும் அந்த போராட்டத்தை வந்து பெரிய அளவுக்கு பண்ணலை. அதில் எடப்பாடியும் பேசவே இல்லையா கள்ளக்குறிச்சி விஷயத்தில்? ஒரு சில அறிக்கைகள் ஆனால் தூத்துக்குடியிலையும் எட்டு வழி சாலையிலையும் மற்ற இடங்கள்லையும் வந்து திமுக எழுப்பின எதிர்கோஷம், போராட்டம், உக்ரோஷம், ஆவேசம் இதெல்லாம் வந்து யார்கிட்ட வரணும்? ஒரு மாணவி வந்து இறந்து கிடக்கிறா, அந்த இறந்ததற்கு எதிரான ஆவேசம் தமிழ்நாடு முழுக்க பொங்கி ஒலிக்குது. அதை யார் காயின் பண்ணும்? எடப்பாடி தானே காயின் பண்ணும். எடப்பாடிக்கு அங்கே அதுதான், அங்கே அவருக்கு கம்யூனிட்டி பெருசாக போகுது. ஸோ எடப்பாடியுடைய மைனஸ் பாயிண்ட் அங்கே தான், அவரோட மைனஸ் பாயிண்ட்டு அந்த கம்யூனிட்டி ப்ளஸ் வன்னியர்கள் சிவி சண்முகம் போல். இந்த சைடில் முக்குளத்தோர் சசிகலா, இதுதான் இவங்க தாண்டி வர வேண்டியிருக்கு. ஓகே.